உடனுக்குடன் நேரலை கேரளா முதல்வரின் நவ கேரளா யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரம் தலைமைச் செயலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் போலீசாருக்கும் இளைஞர் காங்கிரசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாகேஷ். லாகேஷ், இப்ப திருவனந்தபுரத்தில் போலீசாருக்கும் இளைஞர் காங்கிரசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது அந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலத்தில் மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் நேரடியாக வாங்கும் நவகேரள திட்டமாக அம்மா முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அனைத்து துறை அமைச்சர்கள் ஒரே பேருந்தில் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களோடு மக்களாக நேரடியாக குறைகளை கேட்காமல் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட குளிர்சாதன பேருந்தில் நகர்வலம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோன்று பாஜக கட்சியினரும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கண்ணூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் நவகேரள யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பான டைஃபை அமைப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறுகையில் நவகேரளா திட்டத்தை முடக்கும் நோக்கோடு சமூக விரோதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களை தான் டைஃபை அமைப்பினர் தடுத்தனர் என்றும் அவர்களுக்கு ஆதரவாக பேசினர். இதனையடுத்து வன்முறை வளர்க்கும் விதமாக முதலமைச்சரின் நவகேரளா யாத்திரை அமைவதாகவும் இந்த யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மாநில இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் திருவனந்தபுரம் தலைமைச் செயலகம் முன்பு பேரணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் பேரணி தலைமைச் செயலகத்தை நெருங்கிய போது திடீரென தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டும் தலைமைச் செயலகத்திற்கு நுழைவும் இளைஞர் காங்கிரசார் ஏற்பட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. மேலும் காவல்துறையினர் அடுத்து அமைத்திருந்த தடுப்புகள் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தண்ணீரை வீச்சு அடித்தும் தடியடி நடத்தியும் கலந்து போக செய்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை கைது செய்தும் வருகின்றனர். இதனால் தலைமைச் செயலகம் முன்பு பெரும் பதட்டம் ஏற்பட்டதோடு சாலையில் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதை வழியாக போக்குவரத்து அமைக்கப்பட்டுள்ளது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாகேஷ்.